எடுத்தப்பா ஒன்னும் கவலைப்படாத, என்னை நம்பி வந்துட்டு இருக்கிறியா? தொழிலுக்கும் சரி மத்ததுக்கும் சரி கூட வந்து நிக்கிறேன். பட்டி கொண்டு சேர்த்து சத்திய பாக்கு, நான் பாத்துக்கிறேன். பட்டிய ஒன்னு சேர்த்து குத்துறேன், கையில வாங்கப்பா. போ வரப்போ. ஒன்னா உத்தியோகத்துக்கு வழிகேட்டு வந்து நிக்கிறியா? பல குழப்பத்துல வந்து நிக்குது. ஒண்ணு பயப்பட வேண்டாம், நான் இருக்கிற தகனிமான் இல்ல எல்லாரும் முகம் இல்லாம அதுக்குண்டான முயற்சி பண்ணாயா? அதே பதவியில் நீ எதிர்பார்க்கிற பதவியில உட்கார வைக்கிறேன்னு சொல்றேன். தழுதுன்னு நினைக்க வேண்டாம். இப்ப போ மாற்றம் தெரியும். கருப்பு கோட்டையில வந்து உள்ள அழுது வெயில் சிரிச்சு நிக்கிறியாயா? இன்னைக்கு எல்லாம் பட்டி முடங்கி போச்சு. இன்னைக்கு நோவு நொடியோட பக்கம் இல்லத்துக்குள்ள காரியம் எல்லாம் சேதாரமாயி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வச்சேன். பட்டியில் நிக்கிறாயா? என்னை நம்பி வந்து ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நின்று போச்சல்லு. வர்ற வாரம் பூச சாமான்த்தோட ஒன்பது கனியார் படி நல்ல முறை செலுத்தி முறை பாம்பு சொல்லு. கட்டை உடைக்கிற காரியத்தை நடத்த அடியாட்டி மகன, நான் எப்படி இந்த கத்தி மொனமான இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும்? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பதிக்கு நிக்க பட்டி வந்து நிக்கலையா? பட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி நீ தலைக்கு மேல சொன்ன சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம நீ பட்டி அத்தனை நீ தத்தளிச்சு நிக்கிறாயா? கட்ட உடைச்சாச்சு, நீ காரியத்தை நடத்த போறனாயா? நீ துடிஞ்சு நடத்து. ஒரு பணத்துக்கு ஒன்பது பணம் கொண்டது பட்டியல நட்பு வச்சு பேர் வாங்கி சிக்கலுக்கு விட கொடுத்தனப்பா அந்த காரியத்தை முடிச்சு கைப்பற்றி போறோம். தொழிலுக்கு வச்சுக்கா செல்வாக்கு முடங்கி போச்சு, பட்டி அத்தனை முடங்கி இன்னைக்கு நீ நினைச்ச காரியமும் நிறைவேறாத. அலங்கோலமா நிக்கிறாயா? இந்த அலங்கோலத்துக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கூட வந்து கேட்டுலையா? பரவாயில்ல, சொல்றது புரியுதா? உடச்சு பேசுறதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நானுக்கு தகுதிமான சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்றேன்னா, அந்த குறிப்பு பிரகாரம் நடந்துவா. தேவாதியுமே பேச வச்சு ஒரு காரியத்தை நடத்தி இதே பட்டியல் ஆளாக்கி காமிக்கப்பா. இது சத்திய வாக்கு. இந்தா இப்படி எடுத்த பக்கம் கூட விசிறு. சட்ட பிரகாரம் மண்ணும் முடிச்சு கொடுத்த போதுமா?
அடியா தாயே நம்பி வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நிக்கிறியா? கவலைப்பட வேண்டாம், இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்று தொழிலுக்கும் சரி செல்வாக்குக்கும் சரி அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்து உன்ற காரியத்தை நடத்தபடி ரொம்ப இருப்பாயா? போன வரணும் அடியா, ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு காரியத்து குத்திரை கேட்டுட்டு நிக்கிறியாயா? அது போக இல்ல மத்திரி தடுப்பாரி போச்சு, வட்டியில அத்தனை இன்னைக்கு நிலவழஞ்சு போய் நிக்கிறாயா? கல்யாண காரியம் தவுந்து போச்சுன்னு சொல்றேன், தொழில் முனையும் விழுந்து போச்சுன்னு சொல்றேன், பத்து பணம் நீ கைப்பற்ற முடியாம எல்லாம் கையிட்டு போய் நிக்குது. இதுக்கு விட கொடுத்து அவன் பேர் போய் பொண்ணு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன், ஒன்னு கலங்க வேண்டாம். இன்னைக்கு கட்ட உடைக்கிறனாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நின்று நான் சொல்றேன், வாக கடுப்புல மாற்றம் கொடுத்துறேன், அம்மாவாஸ் கடுப்புல முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. கருப்பங்கோட்டையில வந்து கண்ணை ஒப்படைச்சு காரியத்தை நடத்தி கொடுன்னு கேட்டு நிக்கிறியா? மறுபடியும் சொல்றது புரியுதா? பெத்த கண்ணு கொஞ்சம் பொறுப்பு பண்ணிட்டு இருக்குது, இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிற, இதுக்கு விட குடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிற. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு, காரியம் நடக்கல, கடக்கூறு என்னை நம்பி வந்து எனக்கு பேர் வாங்கி கொடு என்ற பெத்த கண்ணை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. கலங்க வேண்டாமாயா, கூடானப்பு கேடா நிக்குது, இது எல்லாம் மின்னணு சுட்டு அந்த அடியான நல்லபடிய காப்பாத்தி காரியத்தை முடிச்சு இந்த வட்டியில் நிலைய நிக்க வச்சுட்டு அப்படின்னா எனக்கு இந்த மேலே கண்ட திருநாள் அன்னைக்கு மவுத்து பசி ஆத்தி என்ற மக்க பசி ஆப்போம். இதுதான் நான் கேட்க. தாயே, இந்த பாலத்து கருப்பம் போட்டுக்க வந்து எத்தனையோ வேதனை சோதனை வந்து நின்னியாயா, அத்தனைக்கு விட கொடுத்து வச்சு நிக்கிற, ஒண்ணு கலங்க வேண்டாம். அதே மாதிரி வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு அமைச்சு கொடுத்தனாயா, ஒரு சில குழப்பத்துல வந்து நிக்கிற, அந்த குழப்பத்துக்கு மூணு நாளுக்குள்ள விட கொடுத்த போதுமா? போவாங்க அடியா, நான் எப்படி இந்த கத்தி மொனமேல இருந்து அக்னி கையிலிருந்து நிக்க பத்தியா, அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பறை வந்து என் பட்டி நிக்கிறியா? நீ பட்டி முடக்கி போட்டாங்கப்பா, நாலா பக்கம் கட்டுல போட்டு இன்னைக்கு நடுவில் நிறுத்த வச்சு இன்னைக்கு அக்னி கட்டுல நிறுத்த வச்சுட்டாங்க, புரிஞ்சுதா? எடுத்த காரியம் பழிக்காதப்பா, நோக்கு நொடி ஒரு பக்கம் கடன் சுப்படி ஏறி போச்சு, இல்லத்துல ஒண்ணு கொண்டு ஈட்டி கீட்டி பாயி நீ பட்டி விட்டு பட்டி ஓட்டணும்னு சொல்லி காரியம் நடந்து போச்சு, புரிஞ்சுதா புரியலையா? இது நடந்து இன்னைக்கு மூணாண்டு காலத்துக்கு மேலாயி போச்சு. இன்னைக்கு ஒரு வருஷ காலத்துல வாழ்வா தொழில் போட்டிருந்து கட்டு கடனை கட்டு தொழில பெருக்கிற, நாலு தொழில் முடிச்சு கொடுத்துறாயா? புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், முடிச்சு கொடுத்துற என் பட்டிக்கு. மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிக்கணுமாயா, வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கனி ஆறப்படி நல்லெண்ணெய் கொண்டு வந்து முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ, முத்து முகம் காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்துற. நீ கொடுத்த கனி மேல இருந்த அம்மா எப்படி கொடுப்பா? நான் எப்படி இந்த கத்தி மொனமேல இருந்து அக்னி கையிலிருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியாக்கு முடிய ஆறா பருகிறீங்க பட்டியல வந்து நிக்கிறியாயா? நீ கடன் சொம தலைக்கு மேல ஏறி போச்சப்பா, ஏமாந்த போல புழைச்சாச்சு, இதுக்கு விட கொடுன்னு இன்னைக்கு ஏமாத்தி வேடிக்கை பாக்குறாங்க ஐயா. இன்னைக்கு உன் பட்டி விட்டு பட்டி இன்னைக்கு தசி விட்டு தசி ஓட்டோன்னு சொல்லி இன்னைக்கு பல விதத்துல முயற்சி நடந்துட்டு இருக்குது. இந்த கடனை எல்லாம் நீக்கி கொடுத்து அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து ஆதாயத்தை கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? நீயும் எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு, சிக்கல்ல போய் எச்சாசப்பட்டு தோச்சமும் போயிடு, புரியுதா? மறுபடியெல்லாம் சொல்ற உடச்சு பேச மாட்டேன், ஒண்ணு பயப்பட வேண்டாம், புடிச்சு கொடுக்க. ஆனா கை நழுவி போவோம்னு திட்டம் போட்டு நடந்து போச்சாயா, புடிச்சு கொடுத்துற பயன்பட வேண்டாம். என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நெல்லு, வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி இறப்படி நல்லெண்ண கொண்டு முறை செலுத்தி மறுபடியும் வாங்கிட்டு போ, ரெண்டு மூணு தவணையா வாங்கி கொடுத்தனாயே வாங்கி போடு, போதுமா? போ. தாயே, அடியா, நான் எப்படி இந்த கத்தி மனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிதப்பா. இன்னைக்கு பட்டிக்குள்ள எல்லாமே இன்னைக்கு முடங்கி போச்சு தாயி, இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சுட்டு நிக்கிறா இல்லையா? இன்னைக்கு தொழில் முறைக்கும் சரி இல்லத்துக்கும் சரி இன்னைக்கு படுகளை ஜாஞ்சு போச்சு, அடியானுக்கு தேவையில்லாத தொடக்கம் கூட நட்பு கேட முடியுது.
இந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு உடல்லையா தாயா அந்த பழக்க வழக்கத்தை மீட்டு அடியானை வாழ வச்சு வட்டியும் வாழ வச்சு கொடுத்துருந்தாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், என் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிக்கோன்னு வர்ற வாரம் போச சாமானத்தோட 13 கடி பந்தத்து கரப்படி நல்லெண்ணெய் கொடுத்து முதலத்தி முறதிருப்பி வாங்கிட்டு போ. வர்ற வாரம் சிரசு மேல இருக்கிறத எடுத்துனப்பா அள்ளிப்பாடியில வந்து அம்பாரம் போட்டு கொடுத்து தொழில் ஒண்ணு அமைக்கிறனப்பா அதுல 10 கோணம் மிச்சம் பண்ணி போடலாம், வேறு வாங்கி கொடுத்துருந்தாயா? நீயும் உண்டான முயற்சி பண்ணுதாய் அடியா தலைவேசி தனிவாரு. இந்தா இது ஒண்ணு மென்னு முழுங்கு போ வரம்போ. தாயே நான் எப்படி கத்தி மொனமேல இருந்து அக்கடி கையிலேந்து நிக்கணும்? அதே மாதிரி அக்கடியா குமரி ஆறாப்பதி வந்து நிக்கிறியா? வித்த கண்ணுடைய ஏடு கட்டு வந்து நின்றுக்கிறியா? இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு நிக்குது, செதறி நிக்குது, இதுல இருந்து காப்பாத்தி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? தாயே போட்டு கச்சேரி பில்லங்கத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துரு, ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு ஆகாத பழக்கத்துல அடிமையாயி இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்கிறாயா? விண்ணமும் பட்டு போச்சு, மோத்தத்துல இந்த தங்கத்தை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நீயும் எத்தனையோ பக்கம் கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு, வாழ வைக்க முடியல, கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா? நானுக்கு தகுதிமான இல்ல, எல்லாம் மங்கமில்லாம கோட்டை பாதுகாப்பா பண்ணி உன் தங்கத்தை வாழ வச்சு தர வேண்டியது எம்ப ரூபாயா? கெடு வரைக்கும் வந்து நில்லு, இந்த கருப்பை நானும் காமிச்சுட்டேன். அடியா ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து நீ கோர்த்து கச்சேரி வில்லங்கத்துக்கு உத்தர கேட்டுட்டு வந்து நிக்கிதாயா? நான் சொன்னபடியே காய்ச்சி புடிச்சு கொடுத்தனப்பா, புரிஞ்சுதா? எல்லாரும் மங்கம் இல்லாம யாருக்கும் தீஞ்சு இல்லாம கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. இதனால வரைக்கும் நீ அப்படி இப்படி நினைச்சிருந்தீங்கன்னா இனியாவது நீ கட்ட வேண்டியதை கட்டி காப்பாத்தலாம், புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிற தகிரிமன் இல்ல. அதே மாதிரி பொன்னாளுக்கும் சரி இல்லத்திலும் சரி கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிக்கிறாயா? இதெல்லாம் கொஞ்சம் என்ன நோவு நொடி அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு நிக்கிறாயா? பயப்பட வேணாம், இந்த பாலத்துக்கிறப்ப நான் இருக்கிறேன். தாய் மந்திர மாயமெல்லாம் இல்லையாயா? இது நோவு தொந்தரம், புரிஞ்சுதா? உடம்பு தொந்தரம், புரிஞ்சுதா? இது மந்திரம் மாயா ஆற செய்வனம் பண்ணிட்டாங்க, ஊடு சரியில்ல காடு சரியில்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உடம்பு தொந்தரம், உடம்பு தொந்தரம் நல்லது பண்ணி கொடுத்தனாயா? மருத்துவத்தையும் பாரு மத்ததையும் பாரு. இந்தவா தலைவேசி தண்ணி வருது நல்லது பண்ணி கொடுத்த தாயே பட்டியல மொண்டிக்கட்டுல போட்டு கிடக்குதாயா? மருத்துவத்துல போய் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு, இன்னைக்கு கைகால் வராம பேச முடியாம இன்னைக்கு பட்டியல இன்னைக்கு முடங்கி நிக்குது. இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? நல்லது பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி போன வாரத்து உத்தரவு போட்டேன், இன்னைக்கு வருஷத்தி மறந்துட்டு வாங்கிட்டு போகுது. இன்னிருந்து இந்த நிமிஷத்துல போட வந்து நின்று பொண்ணா தங்க உத்தர மாட்டு அலங்கரிச்சு இதே பட்டியல் நடையோட்டி கொடுத்தனாயா? புரிஞ்சுதா? கொடுத்து பூசி தண்ணி பார்க்கணும். மிளக தேனை ஒரு மிளகு தனி பார்த்துட்டு வந்து தேனை ஒரு மிளகு நீ நினைச்சு மெல்லு தின்றோன்னு இந்த குங்குமத்தை நெற்றியில் வச்சுக்கோ. இதுதான் 11 நாள் பாத்துக்கிறப்ப நான் அடையாளம் பண்ணேன். உனக்கும் அப்படித்தான், காயத்துக்கு உத்தர போற நேரம் வந்துச்சு, பூமி விக்கிதப்பா தேடி வருது, படக்கரை முடிச்சு போடுவேன், கடனை அடைச்சுக்கோ பொழைச்சுக்கோ. உனக்கு இந்த காரியம் தேடி வருதாயா? கொஞ்சம் இல்லாதப்பட்ட இடம் தான், முடிச்சுக்கோ. பொண்ணா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? சொத்தை கைப்பற்றி கொடுப்போன்னு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது, நாலா பக்கம் சொத்து செதறி கிடக்குது. அந்த செதன சொத்து நமக்கு சேர வேண்டியது மட்டும் சேர்த்து பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நீ கொஞ்சம் எச்சும் ஆசைப்படுது இல்லையா? சரி ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா, என்னை நம்பி வந்து கருதி பிடிக்கிறது இப்பதான், புரிஞ்சுதா? இல்ல அப்படின்னா அப்பவே கோடு காமிச்சு நானாதான் நிறுத்திக்கிட்டேன். என்ன நம்பி நில்லாயா? கூடிய சீக்கிரம் உத்தரவு வருது, மைசூர் மாநிலத்தில இருந்து மத்த பக்கம் இருந்து எல்லாமே கைப்பற்றி கொடுத்தேன். ஒரு ஆட்டத்தை கட்டி அந்த ஆட்டத்துக்கு விட இந்த கருப்பை எப்படி ஆடுறேன்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடி அழகு தரிச்சு உன்ற காரியத்தை முடிச்சு கைப்பற்றி கொடுத்தேன். ஒண்ணுமே செய்ய மாட்டேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன். கோடிக்கணக்கான சொத்து வாங்கி கொடுத்தா, மண்ணா கிடக்குது பொண்ணா கிடக்குது எல்லாம் வாங்கி கொடுத்தா. என்ன செய்யற குடிக்கிற மாதிரி செய்ய வேண்டியதை செய்யி, பண்ண வேண்டியதை பண்ணு, கூட வந்து நிக்கிறனாயா குடிச்சு கொடுத்த இல்லத்துக்குள்ளார நீ ஊத்து நல்ல ஊத்துக்குழுந்து நந்தவனமா போதுமா? ஏடு கேட்டு வந்து நிக்கிறியாயா? பொண்ணால படிக்கோன்னு வேலைக்கு போகணும் நீ நினைக்கிற, ஆனா நான் சொன்னது கங்கண காரியத்துக்கு உத்தரவு போற கங்கண காரியத்தை முடியும் சொல்றேன். இல்ல அப்படின்னா பொண்ணாளுக்கு புத்தி மாறாட்டம் மறுபடியும் வந்துடும், புரியுதா? மருத்துவத்துல கடந்து உசுர் போயிலும் தூக்கிட்டு போயிலும் சொன்னது இல்லையா? இது ஞாபகம் வராது, ஞாபகம் சக்தி வராது,
இது முடிச்சு போயிரு எடுத்துட்டு போக வீட்டுக்குன்னு சொன்னது என்கிட்ட வந்து உயிர் பிச்சை கேட்ட எடுத்துட்டு போவேன்னா மூணு நாளுக்குள்ள நான் ஒரு நடையோட்டி காமிக்கிறேன்னு சொன்னேன். நடையோட்டி இதனால வரைக்கும் சோட வச்சாச்சு இல்லையா, இன்னமும் வச்சுக்குவேன். அதனால ஒன்றும் மாற்றம் இல்லை, நான் சொல்றது செய்யணும். தங்கன காரியத்து புத்திர போடு படிக்கணும் வேலைக்கு போகணும்னு நினைக்காத காரியத்து முடிச்சு போடலாம். அது போக இல்லத்துக்குள்ள ஓடி ஆட்டம் தூரி ஆட்டமும் நிக்குது. எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு அனுசரிச்சு போக மாட்டேங்கிறாங்கப்பா. நீ ஒன்னு சொன்னா அங்க ஒன்பது வருது, அங்க ஒன்னு சொன்னா இங்க ஒன்பது வருது, இப்படி போயிட்டு இருக்குது. இல்லத்துக்குள்ள சில சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலை எடுத்துடலாம். புரிஞ்சுதா? எல்லாம் ஓடியாட்டம் தூடியாட்டத்துக்கு விட இந்த மதியத்துக்குள்ள விட கொடுக்கப்பா. பொன்னாளுக்கும் அமைப்பு அமைக்கிற காரியத்தை நடத்தி நிம்மதியாகும். புரிஞ்சுதா? போ வரப்போ உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு வருகோ. மலநாட்டிலிருந்து வந்திருக்குதாயா இன்னைக்கு எத்தனையோ தொந்தரவு நல்லது பண்ணிட்டுனாயா, இன்னும் கொஞ்சம் சிக்கல் அதிகமா பாதகோலம் போட்டு அமைக்கிற திருச்சி நான் எப்படி இந்த கத்தி முனமல்ல இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் பேச பண்ணிக்கிறியா? தாயே இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, ஒரு சாலை ஒரு மூலம் ஜெயிச்சு இன்னைக்கு இல்ல தர்மாரி போச்சாயா? புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாமப்பா, இது நோவும் இல்ல நொடியும் அல்ல. மருத்துவத்தில் செலவு பண்ணாலும் மருத்துவம் தோத்து போயிரு, ஒண்ணு பயப்பட வேண்டாம். வேற சமாச்சாரம் தாயி, பேய் பசாது சரசல வந்து அண்டிடுது அப்படி இப்படி நல்லா சொல்லுவாங்க. இது வேற சமாச்சாரம் தாயி, இடம் புரியாத மனசுக்குள்ள கவலை, இடம் புரியாத குழப்பம், சரியா தூக்கம் வராது, கருத்து குறிப்பினும் பையன் பயமாயா, கருத்து குறிப்பினும் பையன் இல்லத்துக்குள்ள ஒரே ஒண்டி கட்டுல போட்டு கிடையா கிடக்குமாயா, எந்திரிக்க முடியாது, ஆயுசு முடிச்சுக்கலாம், இது வாடுறத வேற செத்து போயிடலாம் அப்படின்னு எல்லாம் மனசுல தோண்டுமாயா? புரிஞ்சுதா? இது நோவுல நொடி இல்லை சொல்லியாச்சு, இது காரணம் வேற, இந்த காரணத்தை எடுத்து என் பாதகோல போட்டு அமுத்தி வாழ வச்சு கொடுத்தா, இது சத்திய பாக்கு. ஒண்ணு பயப்பட வேண்டாம் அப்ப, தாயின் தவப்புறமா நானு தாய். புரிஞ்சுதா? அதனால தீராத குறையோட நிக்கிது, தீராத குறை நிர்வாகம் முடியல பர்டிகுலர. ஒண்ணு பயப்பட வேண்டாம், நான் சொல்ற கடுவுக்கு வரணும். வர முடியுமா? வர முடியுமா? வாரக்கடு வர முடியுமா? வர்ற வாரம் வந்து முறை செலுத்தி மறந்துட்டு போயிருக்கு, மூணு அம்மா வாசம் புரிஞ்சுதா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட பதிமூணு கண்காணி வந்ததுக்கு அப்படி நல்லனே. ஒன்பது மஞ்ச கொம்பு, ஒன்பது குருமாது, சொல்றது புரிஞ்சுக்கா? நான் சொன்ன முறையோட பதினோரு மஞ்சள் கொம்பு, பதினோரு குருமிளகு, இவ்வளவு குங்குமம், மஞ்சள் கட்டிய பட்டியல் கொண்டு முரசெலுத்து முறைக்கு வாங்கி போதாயி, இப்பவே பாதுகாப்பு போட்டு அமுத்தனாய், முரசெலுத்தின கையோட மீட்டு கொடுத்தறேன், நல்லபடியா வாழ வச்சு இதே பட்டியல நிலைய நிக்க வச்சு புள்ளி மாட்டு புள்ளி விளையாடுற மாதிரி விளையாட வச்சிருந்தாயா? ஒண்ணு பயந்து கிடக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா என்னமோ ஏதோ இப்படியே அப்படின்னு பல குழப்பத்தில் நிக்குது, விட கொடுத்தோம். சரிங்க, தான் புரிஞ்சுக்கா? இது உனக்கு தொழில், இந்த ரெண்டு கனிய எப்படி தனி வாங்க அடியாங்கிட்டு கேட்டுக்க, இந்த கனியை அறுத்து ரசம் போகும். அடியா உள்ள அழுது வெளிய சிரிச்சு நிக்கிறே என்ற தங்கா, இன்னைக்கு எல்லாம் ஏமாத போல பழச்சிட்டியா, எல்லாம் கை விட்டு போய் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து என் பட்டியல் நிக்கிறேன்,
இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் எனக்கு வழி தெரியல. இன்னைக்கு ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தேண்டா. இன்னைக்கு பர்டிகுலரே நிம்மதி இல்ல, வெளியே நிம்மதி இல்ல. முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட ஓரப்பல்லு கறிட்டு போய் கும்பிட்டு இருந்தியா? பெண் தெய்வத்துக்கிட்ட போய் முறையான முறை போட்டு கும்பிட்டு அந்த ஆயா ஒண்ணு செய்யலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். அந்த ஆயாலே விடாத கும்பிடு, புரிஞ்சுதா அடியா? தெய்வங்களுக்கு ஆகாத முறையில போட்டு நீ கட்டுல போட்டு நீ தெருவில் விட்டு வேடிக்கை பட்டாங்கப்பா. இதை மீட்டு கொடுக்க வேண்டியது நான் தான், புரிஞ்சுதா? என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்கும். வர்ற வாரம் பூச சாமான்த்தோட ஒன்பது கை அரைப்படி நல்லதை கொண்டு முறை செலுத்தி முறந்தெழுப்பி வாங்கிட்டு போ. நாம்பளா அவிதான்னு பார்த்தலாம், புரிஞ்சுதா? தாய் டாக்டருமா நான் இருக்கிறேன், மீட்டு கொடுத்துட்ற, வாழ வச்சு கொடுத்துறேன், போதுமா? போ வரும் ஐயா. ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து உத்தரவு போட்டுட்டு நிக்கிறேன், மீட்டு போடலாம். நான் இருக்கிற காவிக்கு முடிச்சு கொடுத்துறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறப்பா, இந்த அமாவாசை ஒரு மாற்றம், அதுக்கப்புறம் காரியத்தை முடிச்சு ஜே ஜே இதே வட்டியில கலசமா நிறுத்தி காமிக்கிறேன், போதுமா? போ வரும் போ ஐயா. ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு போன தடவை வரும்போது அந்த ஆப்ல வந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் கருப்ப நிக்கிறாப்படி எப்படி காப்பாத்தி போடுவாங்க அப்படின்னு நானுக்கு தகுதிமா, புரிஞ்சுதா? இன்னைக்கு அலக்கழிச்சு வேடிக்கை பட்டாங்க பாருங்கத்தா, புரிஞ்சா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், இன்னைக்கு கட்ட உடைக்கிறப்போ இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் உங்க இல்லம் வருவேன். நான் வர்றது கிடையாது, இல்லத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, சுத்தமா வச்சுக்கோ. நான் வந்ததுக்கு அடையாளம் சாலங்க சத்தம் நேர்த்து வந்தவாடி அடிக்கி கேவலி சுத்தம், புரிஞ்சுதா? வந்து அலாசி இருக்கிறத எடுத்து வீசிட்டு வந்துறேன்னப்பா. நான் இருக்கிறேன் இன்னைக்கு இருந்து இந்த வந்து பூத்துக்குழு நந்தவனா அன்னு கொட்டி அம்பாரம் போட்டு யாருக்கையும் முடிச்சு கொடுத்தா போ வரமா.